Friends, welcome to CAC Kitchen. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான நூட்லஸ் பிரியாணி தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல கோவா ஒரு 50 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் லீக்ஸ் ஒரு 50 கிராம் கட் பண்ணிக்கொள்ளுங்கள். கேரட் 100 கிராம் மாதிரி இந்த மாதிரி சீவி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறமா தக்காளி ஒரு 2 பழம் எடுத்துக்கொள்ளுங்க. ரம்பர் 2 துண்டு, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி 1 முழு வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் நூடுல்ஸ் 250 கிராம். அப்புறம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கொள்ளுங்க. சிக்கன் பீஸ் 2, நான் லெக் பீஸ் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலாத்தூள், அப்புறம் மிக்ஸ் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா ஏலக்காய், கருவேப்பட்டை, கராம்பு, அன்னாசிப்பூ, சின்ன சீரகம் எல்லாம் இந்த அளவு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா யோகட் 1 ஸ்பூன் மாதிரி சிக்கனில் விட்டு யோகட் இல்லாட்டி தயிர் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களில் உப்பு, மிக்ஸ் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் மாதிரி அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறமா 1 பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பட்டரை நல்லா அந்த மாதிரி பூசிட்டு நூல் வீசி இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு அளவு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. வறுத்துட்டு முந்திரி பருப்பையும் பொறிச்சு எடுத்து வச்சுருங்க. அப்புறமா 1 பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் சீரகம், கருவேப்பட்டை, கிராம்பு, பேலி, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி வதங்கினா போதும், 1 கண்ணாடி நிறத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் நாங்கள் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வேக விடுங்க. தக்காளி வெந்ததும் வெட்டி வச்சுருக்க கோவா, மரக்கறியில் கோவா மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு கோவாவையும் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுருங்க. அப்புறமா உப்பு, மசாலாத்தூள், மிக்ஸ் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா பிரட்டி பொரிய விடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா மிளகாய்த்தூள் இல்லாட்டி மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மிக்ஸ் தூளுக்கு பதிலாக பிரியாணி மசாலா இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறமா நாங்கள் ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதோடு சேர்த்து வேக விடுவோம். மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுருவோம். அப்புறம் 1/2 கப் மாதிரி தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா தண்ணியில் அந்த சிக்கன் கொதித்து நல்லா வெந்த உடனே நாங்கள் வெட்டி வச்சுருக்க கேரட் லீக்ஸை இப்போ சேர்த்துக்கொள்ளணும். கேரட் லீக் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கேன். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் 2 பீஸையும் நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் அதை வேறையாக எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது வறுத்து வச்சுருக்க நூல்ரிசியும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவு நூல்ரிஸ் மூடுற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அப்படியே வேக விட்டுருங்க. 3 மினிட்ஸ் குக் ஆகுனா போதும். இப்போ ஓகே, நல்லா வெந்துட்டு இப்போ நாங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச சிக்கனையும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப டேஸ்டான பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.